தளபதி விஜய் சிறு வயதிலிருந்து வாழ்ந்து வந்த வீட்டில் உள்ள பொருட்களை வெறும் ரூபாய் 76,000 கொடுக்காததால் ஜப்தி செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இன்று தமிழ் சினிமாவில் 100 கோடி வரை சம்பளம் பெறும் முன்னணி நடிகர்களில் ஒருவர் தளபதி விஜய். இவர் சிறு வயதில் சாலி கிராமத்தில் உள்ள வீட்டில்தான் தன்னுடைய பெற்றோருடன் வசித்து வந்தார். தற்போது அந்த வீட்டில் விஜய் மற்றும் அவரது பெற்றோர் வசிக்கவில்லை என்றாலும் சாலி கிராமத்தில் உள்ள வீட்டை தன்னுடைய அலுவலகமாக மாற்றி வைத்துள்ளார் எஸ்ஏசி. இந்நிலையில் திடீரென இவரது அலுவலகத்தில் உள்ள பொருட்களை நீதிமன்றம் ஜப்தி செய்ய உத்தரவிட்டது திரையுலக வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிரபல இயக்குநரும் விஜயின் தந்தையுமான எஸ் ஏ சந்திரசேகர் இயக்கத்தில் கடந்த 2011 சத்யராஜ், விக்ராந்த், பானு, ஐஸ்வர்யா ராஜேஷ் ஆகியோர் நடிப்பில் வெளியான திரைப்படம் சட்டப்படி குற்றம். இந்த படத்தில் விளம்பரம் செய்வதற்காக சரவணன் என்பவருடன் எஸ்ஏசி ஒப்பந்தம் செய்த நிலையில் ஒப்பந்தப்படி விளம்பரத்திற்கான பணத்தை சரவணன் பலமுறை எஸ்ஏசியிடம் கேட்டும் வரவில்லை என்று கூறப்படுகிறது. எனவே இதுகுறித்து சரவணன் தனக்கான பணத்தை பெற்றுத்தர வேண்டும் என கூறி நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் பணத்தை உடனே செலுத்த உத்தரவிட்டது. இருப்பினும் எஸ்ஏசி பணத்தை கொடுக்காததால் தற்போது சாலிகிராம அலுவலகத்தில் உள்ள பொருட்களை ஜப்தி செய்ய எழும்பூர் உரிமையியல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தற்போது எஸ்ஏசியின் அலுவலகமாக இருக்கும் வீடுதான் விஜய் மற்றும் அவரது பெற்றோர் பல வருடங்களாக வாழ்ந்த வீடு என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் வெறும் 76,122 ரூபாய் செலுத்தவில்லை என்பதற்காக விஜய் வசித்த வீட்டில் உள்ள பொருட்கள் ஜப்திக்கு உள்ளாகும் நிலை ஏற்பட்டுள்ளது. கையில் பணம் இருந்தும் கொடுக்க மனம் இல்லாததால் தான் இந்த நிலை என நெட்டிசன்கள் எஸ்ஏசியை விமர்சித்து வருகிறார்கள். இந்த மாதிரி நியூஸ் கண்டினியூஸ் கேட்க ராஜ் டியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க.